ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டு சிங்கப்பூர் தமிழன் சேனல். போன வீடியோவில் சிங்கப்பூரில் இப்போ என்ன நிலவரங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவில் நான் குறிப்பிட்டு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, சிங்கப்பூர் கம்யூனிட்டியில் அதாவது சமூக அளவில் COVID-19 பரவல்லாம் அதிகரிச்சுட்டே இருக்குது. கடந்த 10 மாதத்தில் கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ அதிகமான எண்ணிக்கை வந்து சமூக அளவில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் நிறைய கிளஸ்டர்ஸ் வந்திருக்கு. அதில் முக்கியமான கிளஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டேங்டாக் சேங் ஹாஸ்பிட்டல், அதுக்கப்புறம் சாங்கி ஏர்போர்ட் தான். இந்த கிளஸ்டர் மூலயமா பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. தொடர்ந்து நிறைய பேர் வந்து குவாரண்டைன் பண்ணிட்டு இருக்காங்க, டெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கவர்மெண்ட் வந்து இந்த மாதம் எப்படி வேணா சுச்சுவேஷன் ஆகலாம்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது குறையவும் அதிகரிக்கவும் செய்யலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ May 14 மதியம் 12 மணி நிலவரப்படி பார்த்தீங்கன்னா மொத்தம் 52 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் சமூக அளவில் 24 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீதி 28 பேர் வந்து இம்போர்ட்டட் கேஸ், அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க. இது 24 பேரில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குவாரண்டைனில் இருந்தவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சில அன்லிங்க்டு கேசஸும் இருக்குது, அதாவது அவங்க எப்படி பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அன்லிங்க்டு கேசஸ் வர்றது தான் ரொம்பவே பயப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏற்கனவே சமூக அளவில் பாதிப்பு இருக்கிறதுனால May 8 சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. சாங்கி ஏர்போர்ட் கிளஸ்டரில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாருமே வந்து ஜுவல் சாங்கி Terminal 1, Terminal 3 போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இது வந்து யாரும் கண்டிப்பாக எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். நிறைய பேர் நினைக்கலாம் இம்போர்ட்டட் கேஸ்னால தான் சிங்கப்பூரில் இந்த மாதிரி அதிகமான கேசஸ் வருதுன்னு, ஆனால் அப்படி யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ பாதிக்கப்பட்ட சில பேர் வந்து சிங்கப்பூர்லேயே அதிகமான நாட்கள் இருந்தவங்க, அவங்க வெளியூருக்கெலாம் எங்கேயும் போயிட்டு வரல, அதுக்கப்புறம் தடுப்பூசி போட்டவங்க போடாதவங்கன்ட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேசஸ்லாம் நிறைய வந்துகிட்டே இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து தீவிர நடவடிக்கைகள்லாம் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். அந்த மாதிரி சில நடவடிக்கைகள் தான் இப்போ கவர்மெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ சமீபத்தில் COVID-19 பாதிக்கப்பட்டவங்க எங்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கங்கிற லிஸ்ட் வந்து கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துக்கெலாம் இனிமேல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட்டில் சொல்லலை, ஆனால் அந்த தேதியில் அந்த டைமில் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்கள் உடல்நிலையை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுக்கு சின்னதாக எந்த ஒரு சிம்டம்ஸ் இருந்தாலும் உடனே நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். இனிமேல் யாராவது மெடிக்கல் கிளினிக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு சளி காய்ச்சல் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸோடு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக PCR டெஸ்ட் எடுப்பாங்க. இனிமேல் PCR டெஸ்ட் கூடவே ஆன்டிஜென் ரேபிட் டெஸ்டிங்கும் எடுப்பாங்க. ART டெஸ்ட் எடுக்கும்பொழுது சில நேரங்களில் தப்பான ரிசல்ட்டும் வரலாம். இருந்தாலும் PCR டெஸ்ட்டை விட இந்த டெஸ்ட் மூலயமா உடனடியாகவே ரிசல்ட் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அரை மணி நேரத்திலேயே உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவான ரிசல்ட் வந்துடும். இதுவே PCR டெஸ்ட்டில் ரிசல்ட் வர்றதுக்கு 48 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ART வழியாக டெஸ்ட் எடுக்கிறதுனால ரொம்பவே சீக்கிரமாக அவங்களுக்கு ரிசல்ட் தெரியுது. ஸோ உடனே அவங்களால வந்து கான்டாக்ட் ட்ரேஸ் பண்ண முடியும், குவாரண்டைன் பண்ண முடியும். இதுவே PCR வழியாக டெஸ்ட் பண்ணால் 2 நாள் ஆகுங்கிற காரணத்தினால அதுக்குள்ளே சில பேருக்கு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் 2 வழியாகவும் அவங்க டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அடுத்து நார்மலாக மக்கள் வந்து இனிமேல் வெளியிலலாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் இருந்த மாதிரி சில நடவடிக்கைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள் தான். இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் May 16 June 13 வரைக்கும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள். அதில் முதல் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வெளியில் 5 பேர் வரைக்கும் மீட் பண்ணலாம். இல்லை ஃபேமிலி பார்க்க போகிறீங்கன்னா 5 பேர் வரைக்கும் போகலாம். May 16 அப்புறமா நீங்கள் வெளியில் போகிறீங்க, இல்லை எங்கே வேணால் போகிறீங்கனாலும் 2 பேர் வரைக்கும் தான் உங்களால் போக முடியும். இப்போ நீங்கள் மார்க்கெட் போகிறீங்க, மாலுக்கு போகிறீங்க, எங்கே போனாலும் 2 பேருக்கு மேலே சேர்ந்து போகக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகிறதே தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயங்களுக்காக மட்டும் வெளியில் போனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ரெஸ்டாரண்ட்ஸ், ஹாக்கர் சென்டர், ஹோட்டல்ஸ் எங்கேயுமே வந்து டைனிங் அலோட் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ May 16 நீங்கள் டைரெக்டாக கடைக்கு போயிட்டு பார்சல் வாங்கிக்கலாம், அப்படின்லாம் ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒர்க் பிளேஸ்க்கு, அதாவது ஆஃபீஸ்க்கு 50% எம்ப்ளாயி வந்து இது வரைக்கும் போகலாம். ஆனால் May 16 எல்லாருமே வீட்டிலேருந்து தான் வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சில டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இடத்துலையும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மியூசியம், லைப்ரரிலலாம் பார்த்தீங்கன்னா 25% மக்கள் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் இன்டோர் அவுட்டோர் ஷோஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரீ ஈவெண்ட் டெஸ்டிங் எடுத்தீங்கன்னா 100 பேர் வரைக்கும் போகலாம், அப்படி இல்லைனா 50 பேர் வரைக்கும் தான் போக முடியும். சினிமா தியேட்டர்ஸ்க்கும் இதே ரூல்ஸ்லாம், ஆனால் 2 பேர் தான் சேர்ந்து போக முடியும். அடுத்தது இப்போ வரைக்கும் ஏதாச்சும் ஈவெண்ட் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 250 பேர் வரைக்கும் போகலாம், அதாவது ப்ரீ ஈவெண்ட் டெஸ்டிங் எடுத்துகிட்டு அவங்க போகலாம். ஆனால் இப்போ வந்து அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க, 50-100 பேர் வரைக்கும் தான் போக முடியும். இதில் வந்து கோவில் விசேஷங்களும் அடங்கும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஷாப்பிங் மால், ஷோரூம், க்ரூஸ் எங்கே போகிறதா இருந்தாலும் கம்மியான பேர் தான் போகிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் இன்டோர் ஆக்டிவிட்டீஸ், ஜிம், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தடை விதிச்சிருக்காங்க இப்போதைக்கு. அதுக்கப்புறம் லைவாக பாட்டு பாடுறது, மியூசிக் வாசிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அலோட் கிடையாது.
கல்யாண விசேஷங்களுக்கு 50-100 பேர் வரைக்கும் அலோவ் பண்ண போகிறாங்க. ப்ரீ ஈவெண்ட் டெஸ்டிங் எடுத்தால் 100 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க. டெஸ்ட் எடுக்கல அப்படின்னா 50 பேர் வரைக்கும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து நிறைய பிளான்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ணுற ஒரு விஷயத்தில் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனால கண்டிப்பாக அவங்கலாம் பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக மட்டும் குறிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதாச்சும் கல்யாண விசேஷங்கள் இருந்துச்சுன்னா அவங்களுக்காக கவர்மெண்ட்டில் சில சலுகைகள் இருக்குது, அதை என்னென்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் 16-ம் தேதியிலிருந்து June 13-ம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ பாதியிலேயே கவர்மெண்ட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மறுபடியும் நடவடிக்கைகள் எடுப்பாங்க. இப்போ கம்யூனிட்டியில் கொஞ்சம் கேசஸ்லாம் குறைஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அவங்க தளர்த்துவாங்க. இல்லை அதிகமாகச்சுன்னா இன்னொரு வாட்டி லாக்டவுன் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வரும் நாட்களில் சுச்சுவேஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்து நிறைய நடவடிக்கைகள் இன்னும் எடுக்க போகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புது கிளஸ்டர் அதுக்கப்புறம் அன்லிங்க்டு கேசஸ்லாம் கம்யூனிட்டியில் வந்ததுனால தான் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே தடுக்கணும், இதிலிருந்து பாதுகாப்பாக நம்ம இருக்கணும்னா தடுப்பு மருந்து கண்டிப்பாக எல்லாரும் போடணும் தான் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் போடாதவங்க இனிமேல்டாவது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தடுப்பு மருந்து போடுங்க. வரும் நாட்களில் யாருக்காச்சும் தடுப்பு மருந்து போடுற வாய்ப்பு வருதுன்னா நீங்களும் கண்டிப்பாக போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தடுப்பு மருந்து போடுறதுனால COVID-19 உங்களுக்கு வரவே வராதுன்னு சொல்ல முடியாது. அப்படியே வந்தாலும் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பு இருக்காதுன்னு தான் கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதனால் தடுப்பு மருந்து போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக தடுப்பு மருந்து போட்டுக்கோங்க. அதிக அளவில் மக்கள் தடுப்பு மருந்து போட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாச்சுன்னா சிங்கப்பூர் பார்டர்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிங்கப்பூரில் இப்போ அதிக அளவில் COVID-19 பரவினதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் மக்கள் வெளிப்புற நடவடிக்கைகளை மாஸ்க்லாம் கழட்டுறாங்களோ அங்கே தான் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்கோ இல்லை ஹாக்கர் சென்டருக்கோ கோபிஎம்கோ எங்கேயோ போகிறீங்க அப்படின்னா சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக உங்கள் மாஸ்க்கு கழட்டிட்டு தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. அந்த நேரத்தில் COVID-19 பரவுறதுக்கெலாம் நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற நடைமுறையை தடை பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜிம்முக்கு போகிறவங்கலாம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்பொழுது மாஸ்க்லாம் போட மாட்டாங்க. அதனால தான் அதையும் வந்து அலோவ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறதே நல்லது. அத்தியாவசிய தேவைக்காக மட்டும் வெளியில் போனால் போதும். இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக போகும்பொழுது மாஸ்க் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த வேலைக்காக போகிறோமோ அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்து நீங்கள் சானிடைஸ் பண்ணிக்கோங்க, கை கால்லாம் கழுவிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் ஃபாலோ பண்ணால் ஆரம்பத்திலே நம்ம வந்து இதை தவிர்க்கலாம், அதாவது பரவறதை தவிர்க்கலாம். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாதியிலேயே கவர்மெண்ட் வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்து மறுபடியும் அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். சிங்கப்பூர் பற்றி எந்த ஒரு விஷயம் வந்தாலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இந்த வீடியோவில் பேசியிருக்க எல்லா விஷயத்துக்குமான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்க்கலாம். அடுத்து இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிங்கப்பூர் தமிழன் சேனல்.